நான் இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக 10 கிராம் அளவுக்கு அகரகர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அரைக்கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. பால் வந்து ரொம்ப சுண்ட காயணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஒரு 2-3 முறை நல்லா பொங்கி வந்தாலே போதும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அகரகரை இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வேக வைக்கணும். பாலும் நல்லா கொதிச்சு அந்த அகரகரும் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் நான் வந்து பிஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். டைகர் பிராண்டில் உள்ள பிஸ்தா ஃப்ளேவர் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த நல்லா நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் 1 மணி நேரம் வச்சாலே போதும், அது ரொம்பவே சூப்பராக செட் ஆயிரும். ஸோ பாருங்கள் 1 மணி நேரத்தில் எப்படி நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. இதே புட்டிங்கை நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்த்டேக்கு ஒரு சைடு டெசர்ட் மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம்.